நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அத்துமரத்தை காண்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனம் அடைவான். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனம் அடைவான். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே நம்ம ஆண்டவருடைய பிரமாணங்கள், அவருடைய கற்பனைகளை நாம் காத்து நடக்கும் போது ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார். உலக பிரகாரமா சரி, உலகத்துல ஒரு மனுஷன் நம்மளை உயர்த்துறான், நம்மளை தூக்கி வைக்கிறான், நம்மளை கனப்படுத்துறாங்கனாலே அது ஒரு பெரிய ஒரு மேன்மைதான். ஆனா ஆண்டவரே நம்மை கனப்படுத்துகிறார்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆண்டவரே நம்மளை கனப்படுத்தணும், நம்மை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, அவருடைய கற்பனைகளை, அவருடைய பிரமாணங்களை நாம் காத்து நடக்க வேண்டும். அவருடைய கற்பனைகள் ரொம்ப கஷ்டமான கற்பனை எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, அதிகாலை வேளையில ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய பிரகாரத்துல நம்ம இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்குன்னு நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுகிறது தான் ரொம்ப ஒரு பிரதான ஒரு கற்பனை. அதையே நம்ம கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மை கனப்படுத்துவார், நம்மை மகிமைப்படுத்துவார். சோ எப்படி, அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு பாருங்க. ஒரு அத்தி மரத்தை காக்கிறவன், அத்தி மரத்தை காக்கிறவன்னா யாரா இருக்கணும், ஒரு தோட்டக்காரன். ஒரு அத்தி மரத்தை காக்குறான்னா அதுக்கு அந்த மரம் வளர்ற வரைக்கும் அதுக்கு வேலி அடைத்து, அதுக்கு கொத்தளம் போட்டு, அதை எரு போட்டு, தண்ணி ஊத்தி அந்த மரத்தை வளர வைக்கிற அந்த அத்தி மரத்தை காக்குறவன் என்ன பண்றான், அதனுடைய கனியை புசிக்கிறான். அவன் அந்த கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு அதுக்கு ஏற்ற பலன் கிடைக்குது. அந்த அத்தி மரத்துல உள்ள அத்தி பழங்கள் எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம், ஏன்னா அவன் தான் அதை கஷ்டப்பட்டு வளர்க்கறான், அதனால அவனுக்கு அதுக்கு ஏற்ற கூலி கிடைக்குதுன்னு சொல்லி பாக்குறான். அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம், அவருடைய கற்பனைகளை, பிரமாணங்களை நாம் காத்து நடக்கும் போது அதுக்கேற்ற பலனை நமக்கு கிடைக்கும். சோ அத்தி மரத்தை காக்குறவனுக்கே அத்தி பழம் கிடைக்குது அப்படின்னா, ஆண்டவருடைய பிரமாணங்களை காக்குறவங்களுக்கு அப்போ எவ்வளவு ஒரு கனம், ஒரு மகிமை, ஒரு மேன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன் அப்படின்றாரு. சோ 1000 தலைமுறை மட்டும், அதாவது ஆண்டவருடைய பிரமாணங்களை நாம் காத்து நம்ம நடக்கும் பொழுது, அவருடைய 10 கற்பனைகளை தான் அந்த இடத்துல சொல்றாரு. சோ அதை காத்து நம்ம நடக்கும் போது எவ்வளவு ஒரு பலன் தருகிறார் பாருங்க. பிள்ளைங்களும் பிள்ளைகளின் பிள்ளைகளே நம்மளுக்கு பலன், நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறதே ரொம்ப பெரிய விஷயம். அது கொடுத்தாலே நம்ம வந்து ஆண்டவருக்கு அவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், தலைமுறை தலைமுறையாக இதுதான் நம்ம சேர்த்து வைக்கிற நம்ம சொத்து. சிலர் சொல்லுவாங்கல்ல, அவங்க அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க, 10 தலைமுறை வரைக்கும் வேலையே செய்ய வேண்டாம், உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு அவங்க சொத்து வச்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் அதெல்லாம். ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அதிகாலையில வந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்துல நம்ம அன்பு கூர்ந்தா, 1000 தலைமுறைக்கு நம்ம வந்து நம்ம தலை பிள்ளைங்களுடைய பிள்ளைகள்னு 1000 தலைமுறை வரைக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு அவ்வளோ சொத்து நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரி, ஆவிக்குரிய ஒரு சொத்து, ஒரு ஆசீர்வாதம், ஒரு அழியாத சொத்து. அந்த கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவங்களுக்கு அந்த பலன் இல்லாமல் போகவே போகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதேதான் வந்து உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலயும் நம்ம வாசிக்கிறோம். என்னுடைய கற்பனைகளை, இந்த கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றார், நான் அவனை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த முதல் வசனத்திலே வாசிக்கிறோம், அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அப்படி நடக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரோ நம்மை மகிமைப்படுத்துவார், கனப்படுத்துவார். சோ இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில நம்ம ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். யாருமே வந்து கட்டாயமாக வரலவோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு சடங்காரத்துக்காக, சம்பிரதாயத்துக்காக வரல, ஆண்டவர் மீது இருக்கிற அளவு கடந்த ஒரு அன்புனாலதான் இப்படி அதிகாலையில வர முடியும். இல்லைன்னா சும்மா எல்லாம் இப்படி அதிகாலையில நம்மளால வர முடியாது. சோ அப்படி நம்ம வந்து ஆண்டவர் மீது அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை நாம் காத்து நடக்கும் பொழுது, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உபாகமம் 28ல அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் சொல்றாரு. மேன்மைப்படுத்துவேன்னு ஃபர்ஸ்ட் வசனத்துல ஒரே வார்த்தையில முடிஞ்ச மாதிரி இருக்குது. எப்படி எல்லாம் மேன்மைப்படுத்துவார்னா, நம்ம எந்தெல்லாம் நினைக்க முடியுமோ, ஜெப குறிப்புல என்னெல்லாம் வைக்கிறோமோ, எல்லா ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைச்சிரும்.
உன்னை நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாலாக்காமல் உன்னை தலையாக்குவேன். உன் கூடையும் உன் மா பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கற்பம் விழுதலும் மலடும் இருப்பதில்லை. என்ன ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோமோ எல்லா ஆசீர்வாதங்களும் அதுல இருக்குது. எப்போனா அவருடைய கற்பனைகளை நாம் காத்து நடக்கும் பொழுது. சோ தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். இன்னைக்கு நமக்கு எஜமான் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய கற்பனைகள் என்ன? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த அதிகாலையில நம்ம ஆண்டவருடைய பாதத்துல வந்து இந்த கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். அவருடைய வசனம் சொல்லுது, அது வந்து பொய் சொல்லாது. சில சமயம் நம்ம நினைக்கிறோம், நான் முழு இருதயத்தோடுதான் அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறேன், என்னிடத்துல அன்பு கூறுகிறது போல பிறனிடத்துல அன்பு கூறணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. நம்ம எவ்வளவு நேரம் நம்ம நினைக்கிறோம்ல, அதிகாலை ஜபத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால வரவே முடியல, அப்படி ஒரு சிலர் சொல்றாங்க. அப்போ பாருங்க, அதுக்குதான் வந்து நம்மளுடைய ஆராதனை முறைமையில ஒவ்வொரு கற்பனையும் சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு மறுமொழியாக என்ன சொல்லுகிறோம், இந்த பிரமாணத்தை கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். எப்படியாவது ஆண்டவரே நாங்க கை கொள்ளணும்னு நினைக்கிறோம்ல, சில சமயம் எங்களால முடியல, முயற்சி எடுக்கிறோம் நாங்க வா, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கிருபையாக நம்ம நினைக்கிறத ஆண்டவர் பாருங்க நம்மளுக்கு செய்யறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம ஜபத்துக்கு வரணும்னு உள்ளத்தின் ஆசையில இருந்து ஆழத்துல இருந்து நம்ம நினைக்கிறோம், நம்ம விருப்பப்படுறோம், அது வந்து நிறைவேறுகிறது. ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது கிடையாது. நான் நினைக்கிறேங்க ஆனா என்னால எழும முடியல, இல்லைன்னா ஏதோ ஒண்ணு வந்துருது என்னால முடியல அப்படின்னு சொல்லி, அதுக்குதான் அதுக்கும் நம்ம ஜபம் பண்ண வேண்டும். இந்த மாதிரி தடைகள் நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு அவருடைய எஜமானை காக்கணும், காத்து நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல அப்படின்னு இருக்கும்போது இந்த பிரமாணத்தை கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை காத்து நடப்போம். அப்போ முழு இருதயத்தோடு ஆண்டவர் இடத்துல அன்பு கூறுவோம், ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதுக்கு அநேக உதாரணங்கள் இருக்கு. நம்ம என்ன செய்யறோமோ அதனுடைய பலனை நாம் நிச்சயமாக நாம் அனுபவிப்போம். நிச்சயமாக அந்த வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவார். சோ ரெண்டு தீமோத்தேயு 2:6 பவுல அப்போஸ்தலர் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். தீமோத்தேயு பவுலோட வயசுல ரொம்ப கம்மியானவர். பவுல் சொல்றாரு, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். சோ ஒருத்தன் பிரயாசப்படுறான், கஷ்டப்பட்டு வந்து வந்து வயல்ல வந்து வேலை செஞ்சு பயிரிடுகிறான்னா நிச்சயமாக அந்த பலனை அவன் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏசாமிய அதுக்கு வந்து ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றாரு, ஒரு உவமையை சொல்லுகிறார் மத்தேயு 25. அதாவது அவன் அவனுடைய தகுதிக்கு தக்கதாக ஒருத்தனுக்கு ஒரு தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 5 தாளந்து கொடுக்கிறாரு. அப்ப நம்ம வந்து பாக்குறோம், ஓ ஆண்டவர் என்ன எனக்கு ஒரே 1 தாளந்து கொடுத்திருக்கிறாரு, அவனுக்கு மாத்திரம் 5 தாளந்து கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே தேவையில்ல. நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதுக்கு ஏற்ற தாளந்து ஆண்டவர் வந்து நம்ம கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த தாளந்து நம்ம முழுவதுமாக பயன்படுத்தி காத்து நடக்கும் பொழுது, இது பேர் தான் காத்து நடக்கிறது, நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த தாளந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் அதை பெருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து பயங்கரமான பன்மடங்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். என்னென்ன அவங்க அளவுக்கு என்னால இப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாது, சோ உன் அளவுக்கு உன்னால என்ன பண்ண முடியும், ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற ஓ அவங்கள மாதிரி என்னால பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது, உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துல நீ என்ன பண்ற அப்படின்னு ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். சோ 5 தாளந்து கொடுத்தவன் அதை 10 ஆகிட்டான், 2 தாளந்து கொடுத்தவன் 4 ஆகிட்டான், ஒரே 1 தாளந்து கொடுத்தவன் வந்து பாருங்க அதை 2 ஆக்கி இருக்கணும். நியாய இப்படி பார்த்தா புதைச்சு வைக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த 5 தாளந்து கொடுத்தவனை 10 ஆக்கிறவனை பார்த்து, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உன் நீ உண்மை உள்ளவனாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன்னா அதுதான் ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிற கனம், அதுதான் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறது. நம்ம கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு எல்லாம் பண்ண முடியாது. யோசேப்பனுடைய லைஃப் எடுத்து பார்ப்போம், கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருக்கணும்ட்டு இருக்கிறான், ஆண்டவருடைய கற்பனைகளை காத்து நடக்கணும்ட்டு இருக்கிறான். சின்ன வயசுலயே அவன் வந்து போத்திப்பார்னு ஒருத்தவனுடைய வீட்டுல அடிமையாக ஒரு வேலைக்காரனாக விற்கப்படுகிறான். இந்த போத்திப்பார் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பார்வோனுடைய பிரதானிகள் இல்ல ஒருத்தன். சோ யோசேப்பு கூட என்ன நினைச்சிருக்கலாம், அப்படியே போத்திப்பார் வீட்டுல ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல வந்து ஸ்லோவா அப்படியே அரண்மனையில பார்வோன் கிட்ட கூட ஒரு வேலைக்கு போகலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா பாருங்க அந்த போத்திப்பாரின் வீட்டுல யோசேப்பு வந்து கர்த்தருடைய கற்பனைகளை காத்து நடக்கிறான்.
யோசேப்பினுடைய மனைவி அவன் விரோ அவன் வரும் பொழுது ஆண்டவர் வந்து ஆண்டவருக்கு விரோதமாக நான் இந்த கற்பனையை மீறி நான் செய்ய மாட்டேன், கற்பனைகளை காத்து நடக்கிறான். சோ கற்பனைகளை காத்து முதல்ல வந்து பாருங்க, அவன் ஒழுங்கா இருக்கிறான், நல்லபடியா இருக்கிறான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருக்கிறான், போத்திப்பார் அவன் மேல தயை வைக்கிறான், வீட்டுக்கு எல்லாத்துக்கும் அவனை அதிகாரியாக வைக்கிறான். சோ ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கும் பொழுது ஆண்டவர் அவனை கனப்படுத்துகிறார். சோ யோசேப்புக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், பரவாயில்லையே நம்ம உண்மையான கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறோம், எந்த தீய வழியிலையும் போகல, ஆண்டவர் என்னை கனப்படுத்துகிறார்னு. அதுக்கப்புறம் பெரிய சோதனை வரும்போது அப்பமும் நான் ஆண்டவருடைய கற்பனைகளை நான் காத்து நடக்க வேண்டும். சோ நான் மாத்திரம் இந்த கற்பனையை நான் காத்து நடந்துட்டேன்னா நிச்சயமா ஆண்டவர் என்னை கனப்படுத்துவார்னு சொல்லி அந்த நம்பிக்கையில இருக்கும் பொழுது பாருங்க, கனப்படுத்துறதுக்கு பதிலாக ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தப்பான தவறான பழி அவன் மேல சுமத்தப்பட்டு அவனை சிறைச்சாலையில் தள்ளி விடுகிறார்கள். சோ எஜமானை காக்கிறவன் கனமடைகிறான்ற வசனம் எங்க போயிடுச்சு? இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளும் அப்படி வாழ்க்கையில நான் இப்படியெல்லாம் ஆண்டவருடைய கற்பனைகளை காத்து நடக்கணும், முழு இருதயத்தோட அன்பு கூறணும்னு அதிகாலையில நான் ஆண்டவருடைய பாதத்துல நான் வந்து அமர்ந்திருக்கிறேனே, ஆனா சொல்ல போனா என்னுடைய வாழ்க்கையில கனம் வருகிறதற்கு பதிலாக அவமானம் லச்சைகள் இதுதான் வருது என்னுடைய வாழ்க்கையிலன்னு சொல்லி நம்ம நினைச்சு சில சமயம் பின்வாங்கி கூட போயிடலாம். அந்த மாதிரி ஆனா நம்ம ஆகவே கூடாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்த்து பாக்குறோம். சோ எஜமானுடைய கற்பனைகளை காத்து நடக்கிறனால என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, அவனுக்கு அவனை வந்து சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறான், கனப்படுவான்னு சொல்லப்படா. ஆனா அந்த நேரத்துல பாருங்க, அவன் பொறுமையாக இருக்கிறதுனால ஆண்டவர் பாருங்க அவனுக்கு எப்பேற்பட்ட கனம், சாதாரண கனம் கிடையாது. எகிப்துக்கே அதிகாரியாக இந்த போத்திப்பாருக்கெல்லாம் அவன் அதிகாரி ஆயிட்டான். எவ்வளவு பெரிய அந்த போத்திப்பாரனுடைய மனைவி, அந்த போத்திப்பார் எல்லாத்துக்கும், இவன் மாத்திரம் அவன் மனைவி சொல்றதை கேட்டு நடந்திருந்தான்னா இன்னும் அந்த வீட்டுல ஒரு அடிமையாக இருந்திருப்பான், ஆண்டவருடைய எல்லா சாபங்களையும் பெற்றுக் கொண்டிருப்பான். ஆனா அந்த நேரத்துல கனப்படுகிறதுக்கு பதிலாக கனவீனப்படுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நம்மளும் ஆண்டவருடைய கற்பனைகளை காத்து நடந்த உடனே உடனடியா நம்மளுக்கு ரிசல்ட் வேணும், பலன் வேணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் இப்படி சொன்னாரே, கடைசியில இப்படி மாத்தி நடக்குதே, அப்பனா இதுக்கு என்ன அர்த்தம், இந்த வசனம் நடக்கலையே, இல்லைன்னா இந்த ஜபத்துக்கு வரனால நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லையேன்னு சொல்லி உடனே உடனே நம்ம முடிவு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், வரவேண்டிய பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து போயிடும். ஒருவேளை யோசேப்பு அந்த இடத்துல நான் இவ்வளவு ஆண்டவருடைய பிரமாணங்களை காத்து நடக்கணும்னு நடந்து கடைசியில இப்படி ஆயிடுச்சு, இந்த கடவுளே இல்லைன்னு சொல்லி போயிருந்தானா அவன் கடைசி வரைக்கும் சிறைச்சாலையிலே இருந்து அப்படியே செத்து போயிட்டு இருந்திருப்பான். ஆனா பாருங்க, நம்ம பொறுமையாக இருந்து எஜமானுடைய கற்பனைகளை நான் காத்து நடக்கிறேன், நடந்தும் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். யோசேப்பு பாருங்க எகிப்துக்கு அதிகாரியாக உயர்த்தப்படுகிறான். யோசேப்பினுடைய அதிகாரம், யோசேப்பினுடைய கட்டளை இல்லாமல் ஒருவனும் தன் கைய இல்லைன்னா காலை கூட அசைக்க முடியாதுன்னு பார்வன் சொல்றான். அந்த அளவுக்கு அவருடைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் கனப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். நம்ம நினைக்கிற மாதிரி உடனே கிடைக்காட்டி கூட, இல்லைன்னா கனம் கிடைக்காட்டி கூட பரவாயில்லைங்க, ஆண்டவர் என்னை கீழே தூக்கி போட்டார், என்ன கீழே கூட தூக்கி போடலாம், அதன் மத்தியிலையும் தொடர்ந்து நம்ம வந்து இந்த கற்பனையை நாம் காத்து நடக்க வேண்டும். ஆண்டவருடைய பாதத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம், முழு இருதயத்தோடு அவரிடத்துல நம்ம அன்பு கூறுகிறோம்னா அதை நம்ம ஒருபோதும் விட்டு விடவே கூடாது. அதனாலதான் கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாய் இருந்தாய் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்துல யோசேப்பும் உண்மை உள்ளவனாதான் இருந்தான், ஆனா அநேகத்தின் மேல அதிகாரி ஆக்குறதுக்கு முன்னாடி அவன் அநேக கஷ்டங்கள் பட்டு அநேகருக்கு கீழாக, அதுவும் ஒரு ஒரு ஜெயில போய் சிறைச்சாலையில போய் போடுற மாதிரி அவமானப்பட்டு அதுக்கப்புறம்தான் ஆண்டவர் அநேகத்தின் மேல் அவனை அதிகாரியாக வைக்கிறார். அதனால பவுல் சொல்றார் குருந்திய திருச்சபை மக்களுக்கு கூட, அதாவது பவுல் நட்டான் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான்னு ஒருவொருத்தர் ஆண்டவருடைய ஊழியத்துல வெவ்வேறு விதமான ஊழியங்களை செய்கிறோம் நம்ம எல்லாரும். ஆனா ஆண்டவர் பலன் கொடுக்கிற தேவன், எப்படிப்பட்ட ஊழியம் நம்ம செஞ்சாலும். 1 கொரிந்தியர் 3:8 வாசிக்கிறோம், மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். என்னென்ன வேலை செய்யறோமோ எல்லாம் ஆண்டவருடைய பார்வைக்கு அதுக்கு ஈக்குவலா ஆண்டவர் பலன் தருவார். அவன் அவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலி பெறுவான். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இதே சமயத்துல சில சமயம் எஜமானுடைய வார்த்தைகளை காத்து நடக்காமல்,
அது ஆண்டவருடைய வருகை எப்போ வரப்போகுதோ, அவர் எப்போ வர்றாரோ அப்போ நம்ம அந்த நேரத்துல அந்த கல்லனை போல லாஸ்ட் மினிட்ல நம்ம நல்லவனா நடந்துக்கலாம். ஆண்டவர் நம்மளை அப்படியே டக்குன்னு பரலோகத்துல சேர்த்துக்குவாரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் நல்லவனா நடந்துக்கலாம், இல்லைன்னா ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் நான் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறேன். இப்போ வந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடலாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டா அப்போ என் வீட்டு வேலையை யாரு செய்யறது, என்னுடைய காரியத்தை யாரு செய்யறது? வேதத்துல அநேக உதாரணங்கள், தானியெல்லாம் அப்படி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவும் ஒரு பக்கம் அன்பு கூறுகிறான், தன்னுடைய வேலையிலையும் பெர்ஃபெக்டா இருக்கிறான். தாவீது ராஜா அவ்வளவு பெரிய, எப்பொழுதும் அவனுக்கு போராட்டமான ஒரு வாழ்க்கை, எதிர் நாட்டு ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாக போர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதன் மத்தியிலையும் முழு இருதயத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கறான். அட் த சேம் டைம் அவனுடைய வேலையும் அவன் கரெக்டா செய்யறான். யாருமே வந்து வேலை இல்லாம ரிட்டையர் ஆனவங்க ஒண்ணும் செய்யாதவங்கன்றது கிடையாது. சோ அப்படி வந்து செய்யும் பொழுது ஆண்டவர் வந்து நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனா லூக்கா 12:45 வாசிக்கிற ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரன்ட்ட நீ இதெல்லாம் செய்யுன்னு சொல்லிட்டு போற மாதிரி ஆண்டவர் நம்ம கிட்ட இப்படி எல்லாம் இருன்னு கற்பனைகளை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆனா அந்த ஊழியக்காரன் வந்து இல்ல இல்ல, என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு கூட தனக்கு கீழே இருக்கிற வேலைக்காரங்களை அடிக்கிறதும் குடிக்கிறதும் வெறிக்கிறதும் இப்படி உலக பிரகாரமான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தால் திடீர்னு எஜமான் வந்து அவனை அக்கினியிலே தள்ளி போட்டு விடுவார். அதனால இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்ம எஜமான் நம்ம கிட்ட கணக்கு கேட்பாருன்னு சொல்லி, இன்னைக்கு அவர் வருவாருன்னு சொல்லி, அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை முற்றிலுமாக ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய கற்பனைகளை நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கை கொள்ளும் பொழுது அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் தனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். ஆண்டவர் நிச்சயமாக கனப்படுத்துவார். உபாகமம் 28 போல நிச்சயமாக உன்னை பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்துவார் அப்படின்றார். ஒரு சின்ன காரியம்தான் இப்படி ஆண்டவருடைய கற்பனையை நம்ம காத்து நடக்கிறதுனால சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்துவார்னு அந்த உபாகமத்தில் உள்ள 28 உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஜூலை மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனம் ஏசாயா 31:5, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை காத்து நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு பறந்து காக்கிற பட்சியை போல ஒரு தாய் பறவையை போல நமக்கு வேண்டிய எல்லா ஆதரவையும் அப்பம் என்றும் தண்ணீர் என்றும் எல்லா ஆதரவு கோலையும் ஆண்டவர் தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமீன்.